செய்திகள் தொடர்கின்றன. காசாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்து திருவாரூரில் தமிழ்நாடு தௌஹித் அமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் திருவாரூர் வழக்கு மாற்றம் சார்பில் மாவட்ட தலைவர் தலைமையில் இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக மாநில செயலாளர் தாவூத் கைசர் கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினார். பாலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலைகளை நிகழ்த்தி வருகிறது என்றும் போராளி குழுக்களுடன் தங்கள் போரை நடத்தாமல் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துகின்றனர் என்றும் மக்கள் வாழும் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் வான்வெளி குண்டுகள் மூலம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன, பள்ளிவாசல்கள் பல்கலைக்கழகங்கள் குண்டு வைத்து தாக்கப்பட்டுள்ளன என்றும் குற்றச்சாட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் அமாஸ் அமைப்பினர் பிரசிரம் குழந்தைகளை கழுத்தறுத்து கொன்று விட்டார்கள் என்று புயல் செய்தியை பரப்பிய இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்கள் அவ்வாறு நடக்கவில்லை என்றும் இஸ்ரேல் சொன்ன பிறகும் அந்த செய்திகளை தொடர்ந்து பரப்புகின்றன என்றும் ஆனால் உண்மையில் இஸ்ரேலை குண்டு வீச்சால் பாலஸ்தீன் இதுவரை சுமார் 500 குழந்தைகள் இறந்துள்ளன என்றும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.